ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஃபோர் தமிழ் டெக். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ரைடர் 125 சிசி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பைக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நீங்கள் கேட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கும் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து கேட்டிருந்தீங்க. பிளாஸ்டிக் பில்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே தான் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டேங்க்லேயும் வந்து வருது. உள்ள இன்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. மேலே மட்டும் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லியன் உட்காரக்கூடிய அந்த ஹேண்டில் கிரிப்பு வந்து நமக்கு மெட்டலில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் பை ஒன் அப்போ அண்ட் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹெட்லைட்டை. அண்ட் ஹெட்லைட்டினுடைய குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கண்டிப்பாகவே வந்து இந்த எல்இடி இருக்கிறதுனால மேபி ப்ராடான வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வெளித்திரை வந்து இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்டு டிஆர்எல் வித் டிஆர்எல் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டிஆர்எல்லுடைய அண்டு வெளிச்சம் வந்து கண்டிப்பாகவே வந்து நல்லாவே இருந்தது. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பைக் வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எல்இடி லைட்டினுடைய வெளிச்சம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே வந்து தெரியும். அண்டு லைட்டினுடைய விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே இங்கே வந்து நல்லா தான் இருக்குது. பட் நைட்டில் நைட் டைமில் தான் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ண முடியும். சின்ன ஒரு ப்ரிவ்யூ மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். அண்டு லுக்கிங் வைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபுல்லி ஹாலோஜன் தான். அண்டு ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. அண்டு இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு ஹாலோஜன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரியர் டைல் லைட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு எல்இடியை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மேலே வந்து டிவிஎஸ் அதனுடைய அந்த ரைடருடைய பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு டிவிஎஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிஎஸ் ரைடருடைய அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க நமக்கு வந்து இன்ஜின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிங்கிள் சிலிண்டர் எஸ்ஐ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு ஏர்ன்றது எப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக் மூலிமா வந்து இன்ஜின் வந்து கூலிங் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஆயில் கோல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து அந்த டேங்கிங்கில் வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி அங்கே வந்து கொடுத்துருக்கிறதுனால. அண்டு ஏரோடைனமிக் மூலிமா வந்து நமக்கு வந்து இந்த இன்ஜின் ஹீட்டிங் ஆகுதுன்னா அது வந்து இது வந்து கம்மி பண்ணும், ஹீட்டிங் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் அண்ட் ஆயில் கோல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதனுடைய டிஸ்பிளேமெண்ட்டை நம்ம பார்க்கும்போது 124.8 சிசி கொண்ட இன்ஜின் தான் வந்து டிஸ்பிளேமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வால் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 வால் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. அண்டு பவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8.37 7500 RPM வந்து கொடுத்துருக்காங்க பவர் பொறுத்தளவுக்கு. டார்க்கை நம்ம பார்க்கும்போது 11.2 நியூட்டோமீட்டர்ஸும் அண்டு 6000 RPM லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் அண்ட் ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. விலை டிஃப்ரெண்டேஷன் கண்டிப்பாக இருக்குது, டீட்டெயிலாக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்கினுடைய அளவு பொறுத்தளவுக்கு 240 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 130 mm வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன கீ சாவி போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே வந்து நமக்கு பில்லியன் ரைடருக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஒரு அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து மொபைல் வைக்கிறதுக்கு சம் நம்மளுடைய பேப்பர் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு ஒரு இடவசதி மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க நமக்கு அண்டு கியர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கியரும் ரியரில் வந்து நியூட்ரலும் அண்டு அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய கியர்ஸ் எல்லாம் வந்து பின்புறமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 150 cc இருக்க மாதிரி தான் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஷேடோவில் வந்து கொடுத்துருக்காங்க கியர் வந்து, ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஓவரால் லென்த்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2070 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம பார்க்கும்போது 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 123 kg வந்து கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலகோஃபிக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் 5-step அண்ட் கேஸ் சார்ஜர் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. டயர்ஸை நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து 80:100 ratio ரியரில் வந்து 100:90 ratio வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சீட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து நல்லாவே தாராளமாக ஒரு 2 பேர் வரைக்கும் மேஜராக உட்காரலாம். அண்ட் குழந்தைகள் இருந்தனா மேபி ஒரு 3 பேர் வந்து சாலிடாக வந்து உட்காரலாம். இடவசதி வந்து அந்தளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கிறது வந்து சொல்லலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல்
ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ்க்கான ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, இங்கே வந்து நமக்கு வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு வந்து இன்க்ளூடிங் இதிலேயே கொடுத்துறாங்க, அண்ட் கிராஷ் பார் வருது, அண்ட் சாரி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் வந்து ஆப்ஷனலாக தான் இருக்குது. மேபி நீங்கள் பே பண்ணும்பொழுது அதை வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் வந்து போட்டு கொடுப்பாங்க, அண்டு நீங்கள் வந்து அது ஆப்ஷனலாக தான் இருக்குது. அது மூலம் நான் சொல்லிக்கிறேன். அண்டு இடிஎஃப்ஐ டெக்னாலஜி மூலிமா வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்டெலிகோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம், அது எப்படின்றத பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் சார்ஜிங் போட்டு நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம சுவிச்சஸை நம்ம பார்க்கும்பொழுது லெஃப்ட் ஹண்ட் சைடில் வந்து பாஸ் லைட்டுக்கான சுவிச்சஸும் ஹை பீம் லோ பீம்க்கான சுவிச்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹாரனுக்கான சுவிச்சஸும் வந்து இங்கிலே வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹண்ட் சைடை. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நமக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச், அதாவது சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சேஃப்டிக்காக கண்டிப்பாக இது வந்து யூஸாக தான் இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்டு ஹெல்மெட்டை மேபி நோட் பண்ணுற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து மேபி ஃபியூச்சர்ஸில் வந்து ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வரதா இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மேபி பார்க்கலாம் அந்த எந்த அளவுக்கு இருக்குன்றதை. 5 to அதாவது 5000 to 10000 வரைக்கும் விலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப்ஸ் சைட்ஸ் அண்ட் போட்டிருக்குமா என்னன்றது நோட்டிஃபை பண்ணுற மாதிரியும், ஆர்பிஎம் லெவல், கியர் வந்து எந்த கியரில் இருக்குது, அண்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு சுவிச்சஸ் பொறுத்தளவுக்கு பவர் அண்ட் ஈகோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஷார்டருக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிக் ஷார்டர் வந்து இந்த பைக்கில் இல்லை. அண்டு பவர் மோடில் போகும்போது சம்திங் டாப் ஸ்பீடு வந்து 118 வரைக்கும் நீங்கள் போக முடியும். எக்கோ மோட் போகும்போது 95 to 96 வரைக்கும் மேபி நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு வந்து ரீச் பண்ண முடியும்ன்றது சொல்கிறாங்க. ரெண்டு பட்டன்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈகோ மோட், எக்கனாமிக் மோட், அண்ட் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, அண்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கிலோமீட்டர் பர் ஹவர் ஆவரேஜாக வந்து எவ்வளோ கிடைக்கும், ரேஞ்ச் வந்து எவ்வளோ கிடைக்கும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே ஃபுல்லி கலர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கேன். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்கும், அண்ட் ஃபியூவல் வந்து இவ்வளோ ஃபியூவலுக்கு இவ்வளோ வந்து ரேஞ்சு கிடைக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து ட்ரிப்பே மைனஸ் பண்ணுறதுக்கும் ட்ரிப் 2 வந்து மைனஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து டூரிங்க்கு வந்து செட் ஆகுமான்றதை கேட்டிங்க. மேபி நீங்கள் வந்து ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது டீட்டெயிலாக. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க ட்ரை பண்ணுங்கள், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பெல்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கேட்டிங்க. பிளாஸ்டிக் பெல்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு வெல் குட், நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்கில் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓனர்ஷிப் ரிவ்யூ வரட்டும், பி அதில் ஏதாவது சொல்கிறாங்களா என்னன்றது தெரியல. மைலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே 50 to 55 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைவேஸை நம்ம பார்க்கும்பொழுது 60 to 67 வரைக்கும் கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. மேபி தெரியல, அண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ மேபி பண்ணாங்கன்னா தான் தெரியும். அண்டு அதுதான் வந்து சொல்லிக்கிறேன். அண்டு விலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு சென்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் பொறுத்தளவுக்கு 83,386 வரைக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. இதே டிஸ்கவுண்ட் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது 90,157 ரூபாய்க்கிட்ட வந்து அரௌண்ட் எக்ஷோரூம் விலையை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதனுடைய ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதை ஒரு ப்ரிவியூ மாதிரி நான் காட்டுறேன். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வரும், அதில் வந்து அண்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட்ஸை வந்து கேளுங்க. ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்டு இந்த டிவிஎஸ் ரைடர் 125cc பைக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஷார்ட்டர் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிக் ஷார்ட்டர் வந்து இல்லை இதில், ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட் ரிவ்யூ வந்து கூடிய விரைவில் வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பவர் மோடில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து, ஈகோ மோடில் வந்து எந்த அளவுக்கு போகுது, ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து சொல்கிறேன் நான். அண்ட் எஸ்பிடி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கன்றதை சொல்கிறாங்க. இன்டெலிகோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கன்றதை சொல்கிறாங்க. அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரைட் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். அண்ட் சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் ஒரு விருப்பப்படுது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானை ஆல்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.